வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பிரம்மச்சரி பயணத்துல 90 நாள் சேலஞ்சில 16வது நாளுக்கான வீடியோ. இன்று முதல் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியத்துல 15 நாள் கடந்த அனைவருமே விந்து ஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து 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 செய்யுமாறு பணிவோடு உங்க பாதம் தொட்டு நான் கேட்டுக்கிறேன். சகோதரர்களே, இன்று முதல் கொண்டு நம்ம பார்க்க சித்தர் பாடல்கள் விந்து ஜெயம் பயிற்சியை சார்ந்த பாடல்களா இருக்கும். ஆகவே இன்று முதல் கொண்டு பார்க்கும் வீடியோ பார்க்கிற சகோதரர்கள் கெட் ரெடி. ஏன்னா இது போன்ற விஷயங்களை யாரும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க. அப்படி ஒருவேளை பேசி இருந்தாலுமே அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அது மாற்று விளக்கமா கொடுத்துட்றாங்க ஆச்சுங்களா. அதை வந்து சித்தர்கள் சொன்ன விதம் வேறையா இருக்கும். இவர்கள் கொடுக்கும் விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆழ்ந்த பொருள் இல்லாமல் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம காலவரையன்ட்டா, அதனால நம்ம ஒரு 2 நிமிஷம் பார்த்தாலும் சித்தர்கள் சொன்ன அதே உள்ளார்ந்த பொருளிலிருந்து வார்த்தைகளுக்கு அர்த்தம் தேடாமல் அவர்களின் உள்ளார்ந்த உணர்விலிருந்து அவங்க சொன்னது ஏதோ அதை இறையர்களால் நம்ம வந்து நடத்தி வைக்கணும்னு நான் வேண்டிட்டுங்க. இன்றைய தினம் திருமூலரின் 2 பாடல் பார்க்க போறோம். இன்று முதல் போன சகோதரர்கள் சித்தர் பாடல்களை எனக்கு அனுப்பி வைக்க வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்து ஜெயம் தொடர்பான அதற்கு அதை பயிற்சி செய்வதற்கு ஊக்கம் கொடுக்கும் பாடல்களை நம்ம எடுத்து பேச போறதுனால சகோதரர்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா மட்டும் போதும். வாழ்ந்து வளர்ந்தேன் பாடல் போயிடுறாங்க. தெளிதரும் இந்த சிவநீர் பருகில் ஒளிதரும் ஓராண்டில் ஊனம் ஒன்றும் இல்லை வலியுறும் 8 மனமும் ஒடுங்கும் கலிதரும் காயம் கனகமதாமி. வாழ்ந்து வளமுடன். இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா விந்துஜெயம் பயிற்சிக்கான பல பாடல்கள் இதுவும் ஒன்று. இதுல நான் வந்து வரிவரியா படிச்சு தர உங்களுக்கு எளிமையா விளங்கிடும். தெளிதரும் இந்த சிவநீர் பருகில், சிவ நீர் என்று எதை சொல்றாங்கன்னா ஆண்களுக்கு விந்து சக்தியாகவும் பெண்களுக்கு நாத சக்தியாகவும் விந்துதான் சிவம், அதுல இருக்கும் உயிரணுக்கள் தான் சிவம், உயிர் தான் சிவம், உயிர் தான் இறைவன். அகப்பொருள் கடவுள்னு கடந்து உள்ள போனா போனா மனசுக்கு போவோம், காந்தத்துக்குள்ள போ, மனம் கடந்து காந்தம், காந்தம் கடந்து சிவத்திடம்தான் போவோம், உயிரணுக்களிடம்தான் போய் சேருவோம். அப்போ அந்த சிவத்தின் நீர் என்பது விந்து சக்தி. அது வந்து விந்து சக்திய விரயம் செய்யாது, நமக்குள்ளாக அப்சர்வ் பண்ணி கொள்வதற்கு தான் தெளிதரும் இந்த சிவநீர் பருகில். எப்ப வந்து அந்த சிவநீரை நம்ம பருக முடியும் அப்படிங்கறத கூட விளக்கம் சொல்றாரு. தெளிவா இருக்கும்போது, தெளிவு அப்படிங்கிறது என்ன, கலங்கங்கள் இன்றி இருக்கும்போது, மனம் எம்டினஸோடு இருக்கும்போது விந்து ஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செய்வது பாத்தீங்க அப்படின்னா அந்த சிவநீரை பருகுவதாகும். தெளிதரும் இந்த சிவநீர் பருகில் ஒளிதரும், ஓராண்டில் ஊனம் ஒன்றும் இல்லை, ஒரே வருடத்துல உடலில் இருக்கும் பெரும்பாலான நோய் நொடிகள் ஊனங்கள் குணமடையும். நான் சொல்ல திருமந்திரத்துல திருமூலரே சொல்றாரு, நோட் பண்ணிக்கோங்க. ஒளிதரும் ஓராண்டில், ஒரு வருடம் ஆழ்ந்து விந்து ஜெயம் பயிற்சியை நம்ம சொன்ன முறையில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா உடலில் பிறக்கும் போது இயல்புல இந்த உடல் எந்த அளவுக்கு இருந்துச்சோ, ஆனா இப்ப பாருங்க சிலர் வந்து போய் ஆக்சிடென்ட் ஆகி கை கால் போயிடும், அதெல்லாம் குணமாகும்னா அதெல்லாம் ஆகாது. ஆனா அந்த மாதிரி எல்லாம் ஆகாம வெளி விஷயங்களால் பாதிக்கப்படாமல் உடல் எந்த அளவுக்கு ஊனமின்றி இருக்குமோ அந்த அளவுக்கு சரியாயிடும் ஆச்சுங்களா. அப்போ ஒளிதரும் ஓராண்டில் ஊனங்கள் உடல் குறைபாடுகள் நோய் நொடிகள் எல்லாம் சரியாகி கொண்டு வரும் ஒரு வருடம் விந்து ஜெயம் பயிற்சி. தெளிதரும் இந்த சிவநீரை பருகில் வலியுறு மெட்டில் மனமும் ஒடுங்கும் ஆச்சுங்களா. இதுல வலியுறு மெட்டில், அதாவது வலி என்பது பாத்தீங்கன்னா ஆகாயத்துவம், நம்முடைய மனதை சிவநிலையில், சிவநிலை மீன்ஸ் வந்து எம்டினஸோடு இருக்கும், மனசை வந்து ஒடுங்க மாட்டேங்குது, மனசு அமைதி அடைய மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ இந்த வலி அப்படிங்கிற அந்த வெட்ட வெளியை நம் மனமானது அடிக்கடி எட்டிக்கொண்டே இருக்குமானால் வலியுறு மெட்டின் வலியினை எட்டும் போது, வெட்ட வெளியை எட்டும் போது நேற்றைய பாடலை நம்ம பார்த்துருப்போம் என்ன சொல்லியிருப்பாருன்னா வேலொத்த வெளியை வெளியில் விழித்திருன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அப்படி இட்ஸ் எம்டினஸ், அது வந்து மனசு ஒடுங்கினா தானே எந்த எண்ணங்களும் மற்ற ஒரு நிலைக்கு வரும். அதுவும் நிகழ் எப்போ, ஒரு வருடம் பிரம்மச்சரியத்தை விந்து ஜெயம் பயிற்சியோடு இணைந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது வலியுறுமெட்டின் மனமும் ஒடுங்கும் கலிதரும் காயம் கனகமதாமி ஆச்சுங்களா. இப்போ இந்த உடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்பதேகம் போல மாறுவதற்கும் துணையாக இருக்கும். பிரம்மச்சரியத்துல 8 வருட பயணம் செஞ்சுட்டு இருக்கிற, அதாவது 12 வருடம் பயணம் செஞ்சுட்டு இருந்தா கூட வர்ற பலன்களை விட ஒரே ஒரு வருட பிரம்மச்சரியத்துல வலிமையோடு விந்து ஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அதனோடு இணைஞ்சு வலியுறு மெட்டின் நம் மனதை அடிக்கடி தியான நிலைகளில் எம்டினஸ்ல இறைநிலையோடு பயிற்சி முறைகளை ஒட்டிட்டே வரும்போது மனசும் ஒடுங்கும். அப்போ இந்த காயமானது, இந்த உடலுமானது கல்பதேகமாக எட்டுவதற்கான வாய்ப்பும் உருவாகும்.
ஆச்சுங்களா, எவ்வளவு அருமை பாருங்க. அப்ப நான் அதை வந்து மறுபடியும் படிக்கிறேன். தெளிதரும் இந்த சிவநீர் பருகில் ஒளி தரும் ஓராண்டில் ஊனம் ஒன்றும் இல்லை, வலியுருமெட்டு மனமும் ஒடுங்கும் கலிதரும் இந்த காயம் கனகமதாமி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சரி, அதே மாதிரியே அடுத்த பாடலும் விந்து ஜெயத்தை தொட்டு தொடர்ந்து வர்ற பாடல் தான். அதையும் பார்த்துடலாங்க. நூறு மிளகு நுகரு ஜிவத்து நீர் மாறும் இதற்கு மருந்தில்லை மாந்தர்கள் தேரில் இதனை தெளியுற்றி கப்பிடின் மாறும் இதற்கு மறுமயிராமி. வாழ்வு வளமுடன். இலங்கை திரும்புவதற்கான ரகசிய பாடல் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா வரிவரியா படிச்சுட்டு வரேன், அது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். நூறு மிளகு நுகரும் சிவத்து நீர். இப்போ பலரும் சொல்லுவாங்க, இது வந்து சித்த வைத்திய பாடல்கள் எடுத்து நூறு மிளகு எடுத்து கொட்டி சாப்பிட்டா சாப்பிட்டா வந்து நமக்கு வந்து உடல் வந்து நல்லாயிரும் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, கம்மி இளமை திரும்பி இருப்பாங்க. அப்படி அவர் சொல்ல, ஒரு மிளகை நம்ம எப்படி முகர்ந்து பார்ப்போம், ஒரு லிமிட். அப்போ அதே மாதிரியே ஒரு நூறு மிளகினை வச்சு எப்படி நுகர்ந்து பார்ப்போம், எப்படி நுகர்ந்து பார்ப்போம், அதுதான் விந்து ஜெயம் பயிற்சிக்குள்ளாக வரும் ஒன் ஆஃப் தி பார்ட். அதுக்கான வழிமுறையை தான் வந்து திருமூலர் இவ்வளவு அழகா சொல்லணும். ஒரு மிளகை நுகரும் போது எப்படி நம் முகரமோ அது போல நூறு மிளகை நுகரும் போது அதே ஆற்றலோடு ஓஜஸினை நாம வந்து இழுத்து பழக வேண்டும். ஆச்சுங்களா, அது வந்து பயிற்சி முறைகள் நம்ம தெளிவா விலகியிருக்கோம். அதுக்கான பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது தெளிவா புரியும். அதாவது இந்த கான்டென்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. எப்படி செய்யணும்னா, நூறு மிளகு ஒரு மிளகை எப்படி முகருவோம், அதே மாதிரி நூறு மிளகை நுகரும் போது எப்படி நுகருவோம், அது கவனத்தை எங்க வச்சுட்டு நுகரணும், நம்முடைய உயிரணுக்களை வச்சுட்டு நுகரணும். ஸோ அது பயிற்சியை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருப்போம். இது வந்து அதற்கான ஒரு வழிகாட்டியே எடுத்துக்கோங்க. நூறு மிளகை நுகரும் சிவத்து நீர், அந்த சிவத்து நீரை நம் உயிரணுக்களை நூறு மிளகை ஒரே முட்டை நுகர்ந்தா ஒரு ஒரு மிளகா நுகரும்போது அப்போ அந்த ஃபோர்ஸ் நூறு மிளகு நுகரும் அதே ஃபோர்ஸோட நம்முடைய உயிரணுக்களை உள்ளிருந்து மேலே இழுக்கணும். ஆச்சுங்களா, அப்போ நூறு மிளகு நுகரும் சிவத்து நீர் மாறும் இதற்கு மருந்தில்லை மாதர்கள் தேரில் இதனை தெளி உச்சிக்கு அப்பிடில் மாறும் இதற்கு மறுமயிராமை. ஆச்சுங்களா, இளமை அப்படியே திரும்பும், முடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷா வரும் அப்படிங்கிறாரு. எவ்வளவு அழகு பாருங்க, இது இதுக்கு இணையான மருந்து எதுவுமே இல்லை, மாறு மருந்து இதற்கே இல்லை. அவ்வளவு வலிமையான மருந்து நம்முடைய சிவத்து நீர், சிவ நீர். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது விந்துஜெயம் பயிற்சி நம்ம ஆழ்ந்தாழ்ந்து கொடுத்துருக்கிறோம். சகோதரர்கள் அதை செஞ்சுக்குவாங்க. கட்டாயம் 15 நாட்களுக்கு மேல் கடந்தவர்கள் ஆற்றல் டிரான்ஸ்மிட்டேஷனுக்கு விந்துஜெயம் பயிற்சி தொடர்ந்து கைப்பிடிச்சு போங்க. ஏனென்றால் நோய் நொடிகள் குணமாகணும்னு ஆசைப்படுறீங்க, வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்னு ஆசைப்படுறோம், மனசு அமைதி அடையணும்னு ஆசைப்படுறோம், அப்புறம் வாழ்க்கையில என்னென்னவோ சாதிக்கணும், எல்லாமே நம் பிறவி நோக்கத்தை நிறைவு செய்வதற்கு உடலும் உயிரும் மனமும் அனைத்தும் வலிமை அடைவதற்கு விந்து ஜெயம் பயிற்சியை கட்டாயம் ஒரு இளைஞர்களும், இது உங்களுடைய உரிமை. ஆச்சுங்களா, நான் கேட்கறது நான் சொல்றது இல்லை, உங்களுடைய ரைட்ஸ். சித்தர்களில் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை செய்ய வேண்டியது நமக்கு கிடைச்சது. நம்ம நான் பேசுறது உங்களுக்கு தான் புரியும், தமிழ் மொழி புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். இது தமிழ் மொழியின் கொடை. ஆச்சுங்களா, தமிழ் மொழியிலையுமே ஒரு ரகசியம் உண்டு, அதையும் நீ சொல்ல பாருங்க. உமிழ் நீர்னு சொல்லுவோம், புரியுதுங்களா, உமிழ் நீர் என்பது உமிழ்ற நீர். ஆச்சுங்களா, அமிழ் நீர் அப்படிங்கிறது நமக்குள்ளாக தான் அமிழ்வது. ஆச்சுங்களா, அமிழ் நீர் தான் அமிர்தம், புரிஞ்சுதுங்களா, வாயில் சுரக்கும் உமிழ் நீர் வெளியில போறதுனால உமிழ் நீர். அமிழ்வு உள்ளுக்குள்ளேயே எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்னங்க, அமிழ் நீர், அமிர்த நீர் என்று எடுத்துக்கொள்வோம். அது நாக்கை மேலிடத்தில் வைக்கும் போது அதிகமா சுரக்கும், அதுக்குதான் நாக்கை மேலிடத்தில் வைக்கிறது. அடுத்தது அது தம்மில் நிலைத்து செய்யும் போது அது நம் உயிரணுக்களை மேல்நிலையில் கொண்டு வந்து விந்து ஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு அமிர்த தவமே நம்ம கொடுத்துருப்போம். அந்த தவத்தை செஞ்சுட்டு ஆழ்ந்து தமிழ் நிலைத்து செய்யும் போது அது என்ன நீர் தெரியுங்களா, தமிழ் நீர், புரியுதுங்களா, தமிழ் நிலைத்து செய்யும் நீர். அது வாய் வழியா உள்ளிறங்கி அது பாத்தீங்க அப்படின்னா அமிர்த நீரா மாறும், அதுக்கு பேர் தமிழ் நீர். யோசிச்சு பாருங்க, தமிழ் மொழிக்கு பெயர் எப்படி வந்துச்சு, எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க. அமிழ் நீர் அமிர்தம், வெளியில் குத்திட்டு அது உமிழ் நீர். அதே சிவத்தில் நிலைச்சு தம்மிலேயே அந்த நீரை சிவநிலையிலிருந்து வாங்கி முடியும் போது அது தமிழ் நீர். ஒட்டுமொத்த வாழ்க்கையின் உச்சத்தை சொல்லுவதற்கான ஒரு அழகான ஒரு பெயரை வந்து நம்முடைய மொழிக்கு வச்சிருக்காங்க. நம்ம மொழிக்கு இந்த விளக்கம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இதுதான் உண்மை. ஏன் தமிழுக்கு தமிழ் பேர் வந்தது ஆச்சுங்களா, ஏன்னா அது மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம், உச்சக்கட்ட ரகசியம், மரணமற்ற பெருவாழ்வை நோக்கி கூட்டி செல்ற ரகசியம். அதனாலதான் அந்த மாதிரி வந்துருக்குதுங்க.
இதையெல்லாம் நம்ம இன்னும் நிறைய ஆராய்ச்சி பற்றி பேச ஆரம்பிப்போம். தொடர்ந்து பயணிக்கலாம். சகோதரர்களையும் இன்னைக்கு நிறைய கேள்வி பதிலுக்கு நான் அப்படி அப்படியே பதிலளிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து 2-3 கேள்விகள், எல்லாம் நல்ல நல்ல கேள்விகள், வேக வேகமாக பார்க்கலாங்க. 8 months before I lost my wife. Last week, my father-in-law, அதாவது ஒய்ஃபுடைய தந்தையும் இறந்து விட்டார். I am not able to do celibacy practices due to this. But still, if I get any negative thoughts, I am doing Mukhari Pritar. But still, I am depressed and worried. I feel low, bro. How can I get out from this grief? வாழ்ந்து வளமுடன் வாழ்க்கை துணை போயிட்டாங்க. அப்புறம் அவங்களோடு இணைந்து அவங்க தந்தையாக போயிட்டாங்க. அடுத்தது நம்முடைய குழந்தைகளும் போவாங்க. அடுத்தது நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே போவாங்க. அப்புறம் நாமளுமே போவோம். யாருமே இந்த பூமியில் நிரந்தரம் இல்லை. எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு காலம் உண்டு. அதுக்காக நாம் லோ ஆகிறது, ஹை ஆகிறது, அது வந்து வேற. புரிஞ்சுதுங்களா? வெளி சூழ்நிலைகள் வேற, மனசு இயக்கம் வேற. நம்ம எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிக்கிறோம். முதல்ல அதை விடுங்க. உடம்பு லோவாக இருக்கு அப்படின்னா உடம்பு வந்து ஃபிளாட் லைனில் இருக்கு ஆச்சுங்களா. அதுக்காக நீங்கள் உங்கள் மனைவி இறந்தது கொண்டு வந்து உள்ளே ஓட்டுக்கிறீங்க. அப்புறம் உங்கள் தந்தையார் இருந்தது, அவங்க தந்தையார் இருந்தது கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க. நெகட்டிவ் விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு போட்டுக்கிறீங்க. நம்ம ஃபிளாட் லைனில் இருக்கிறோம். நம்ம மனசு சும்மா இல்லாமல் தந்ததை கொண்டு வந்து உள்ளே போட்டு வெளியில் நடந்த இந்த விஷயங்கள்னால தான் நம்ம இவ்வளோ லோவாக இருக்கிறோன்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாமே நம்ம இன்டியூஷன் தான், எதுவுமே நாமளாக உருவாக்கிக்கிறது தான். புரிஞ்சுதுங்களா? உடம்பு வந்து ஒரு பிளாட் லைன்ல இருந்தா கெமிக்கல் ரியாக்ஷன் வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சில சில பாகங்கள் வந்து ஒரு அழுத்தம் அதிகமாக, குறைவாக, வெடுவெடுப்பாக, ஆற்றல் குறைவாக இருக்கும். ஏன்னா ஒரு குறைபாடுகள் சரியாகும் போது. அப்போ நம்ம மனசு சும்மா இருக்காம இந்த லோவா இருக்குன்னு ஒரு வெளி சூழ்நிலைகள் இது காரணமோ அது காரணமோ அது காரணமோ நினைச்சு அதை கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து அப்ப அதையே திங்க் பண்ண ஆரம்பிச்சு மனசு கலக்கமாயி கவலை வைக்கிறோம். நீங்க முத்திரை பயத்தில் சொல்றது மிக மிக சிறப்பு. கண்டினியூஸ் சொல்லிக்குவாங்க. அது போன்ற எண்ணங்கள் வந்துச்சுனாலே அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வந்து வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் உங்கள் உணர்வு போற அல்ல நான் இதை நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதை விட்டுருங்க. விட்டுட்டு எம்டினஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க, முத்திரை பயத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு லோவா இருக்கிறது அடுத்த அரை மணி நேரத்துல நார்மல் ஆயிடும். புரிஞ்சுங்களா? நேரம் அல்பம் பூரா இருட்டிலேயே போந்திருப்பட்டு பயப்படாதீங்க. இது கொஞ்ச நேரம். அப்புறம் நீங்க வேற வேற வேலைகள் செய்யும்போது மாறிடுறீங்க. ஆச்சுங்களா? வாழ்க்கைங்கிறது இப்படியே போயிட்டு இருக்காது. ஏறி இறங்கி ஏறி இறங்கி போயிட்டு இருக்கும். நீங்க விமஞ்சிருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. செலிபசி பயிற்சிகள் செய்யாம இருக்கீங்க. விந்துஜெய பயிற்சியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பி செய்ய ஆரம்பிச்சிருங்க. மன வலிமையோடு முத்திரை பயிற்சிகளை சொல்லிட்டு வாங்க. வாழ்ந்து வளர்ந்து. அடுத்து கிருஷ்ணராஜ் சகோதரர், அண்ணா கூடு விட்டு கூடு பாய்வது உண்மையா? விளக்கவும். நிறைய பேர் வந்து வீடியோல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. கூடு விட்டு கூடு பாயறதுங்கிறது உண்மைதான். கூடு விட்டு கூடு பாயிற விஷயங்கள் வந்து பரகாய பிரவேசம் அப்படிம்பாங்க. அதாவது துணியில் இருக்கிற காயத்தினால பிரவேசமாகறதில்ல, பரத்தின் காயத்தின் மீது பிரவேசமாகிறது. ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு நம்ம மாறி போகும்போது அந்த உடலின் கர்மாவை சேர்த்து எடுத்துக்கோம். ஆச்சுங்களா? உடலுக்குள்ள போகையில. அப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து ரெண்டு ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க. நம் உடலில் இருந்து உயிர் போனா 24 மணி நேரம் கூட ஆகுது. ஒரு சில மணி ஒரு சில மணி நேரங்கள்ல இதயம் வந்து வேஸ்ட் ஆயிரும். ஒரு சில மணி நேரங்கள்ல மூளை வேஸ்ட் ஆயிரும். உயிர் வெளியில போயிடுச்சுன்னா அப்போ இந்த உடல் ஒரு க்ஷணத்துக்கு அழுகிட்டே வரும். புரிஞ்சுதுங்களா? உயிர் வெளியில் போயிடுச்சுன்னா இந்த உடல் வீக் ஆகிட்டே போகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த உடல் நாங்க எடுத்து வந்திருக்கிற இந்த உடல் வந்து வீக் ஆகிட்டே போகும். அது அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் முதல்ல உடலை கல்பதேகமாக மாற்றுங்க அப்படின்னு சித்தர்கள் சொன்னது. பயிற்சிகள் உண்டு. பயிற்சிகள் வந்து நானே பண்ணியெல்லாம் பார்த்துருக்கேன். பயங்கர ஆற்றல் போயிருங்க. விடுவிடு போயிடும். எனர்ஜியே இருக்காது. ஏன்னு சொல்றதுங்களா? நம் உடலில் எனர்ஜி அப்படிங்கிறது நம் உயிர். உயிரிலிருந்து வர்ற காந்தம், காந்தத்திலிருந்து வர காந்தத்திலிருந்து தான் நமக்கு எனர்ஜிட்டிக்கே இருக்கு. இப்போ நம் உடல்லிருந்து உயிரை நாம் பிரித்து வெளியில் கொண்டுட்டு போறோம்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னா உயிரோடு இணைந்து காந்தம் தான் சேர்ந்து போயிடும். உடல்ல சூடு மட்டும்தான் இருக்கும். அப்புறம் திரும்பி நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர வீக்னஸ்ஸாக இருக்கும். உடம்புக்கு வந்துடுவோம். உடம்புக்கு வந்து நம்ம குருதேவரை எல்லாம் நல்லா வணங்கி பிரம்ம முகூர்த்தத்தில் உடல்லேருந்து வெளியில் போவோம். போயிட்டு திரும்பி வந்தீங்கன்னா பயங்கர ஆற்றல் இழப்பு. ஏன்னா உடல்லேருந்து வெளியில் போனதுனால அந்த கம்ஃபர்டபுள் போயிடும். பலவீனமாக ஃபீல் பண்ணுவோம். அது 2-3 நாளைக்கு பலவீனமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உடலை முதல்ல கல்பதேகமாக மாற்றிட்டு நல்லா வலிமையாக்கி ஒரு 12 பிரம்மச்சரியத்தெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்து அதுக்கப்புறமேல் வந்து நம்ம உயிரை எங்கே என்ன பண்ணுறோம்? நார்மலாகவே நம்ம உடலில் வந்து மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாகத, விசுத்தி, ஆத்மா, துரியம் நம்ம ஏற்றி வந்துட்டு இருக்கோம். உயிரை ஒரு மையத்துலேருந்து இன்னொரு மையத்துக்கு கொண்டுட்டு போகிறோம். இந்த உடலுக்குள்ளாக இருக்கிற மையத்தை தாண்டி இன்னொரு மையத்துக்கு வெளியில் கொண்டுட்டு போனோம்னு வைங்களேன், அது உயிர் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதா? முடியாதுன்ட்டு இல்லை, முடியும். அதை நான் இன்னொன்று சொல்ல பாருங்க. எனக்கு பெரிய டவுட் உண்டு. நம்முடைய தஞ்சை கோயில்களில் இல்லை நம்முடைய முன்னோர்களின் கோவில்கள் இருக்கிற லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகளை எல்லாம் வந்து வெள்ளையர்கள் வெளிநாட்டுக்காரங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது கப்பல் கப்பலாக எடுத்துகிட்டு போனதாக செய்திகள் வந்தது. நம்முடைய சித்தர்கள்
பல விஷயங்கள் பல ரகசியங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது சார்ந்த விஷயம் இன்னைக்குமே ராஜராஜ சோழன் காலத்துல இருந்த பல ஓலைச்சுவடிகள் வந்து பெல்ஜியம் நாட்டிலே ஏதோ ஒரு நாட்டுல அருங்காட்சியகத்துல வச்சிருக்கிறதா எல்லாம் சொல்றாங்க. அப்போ நம்முடைய மன்னர்கள் சித்தர்களை, அதாவது ராஜராஜ சோழன் வந்து கருவூராரை வந்து தன்னுடைய குருவா நினைச்சு அவர் அரசவையில் வச்சு அழகு பார்த்ததா எல்லாம் நிறைய இதுல வருது. அப்போ நம்முடைய மன்னர்கள் சித்தர்களையும் குருக்களையும் பக்கத்துல வச்சுட்டு ஆட்சியும் நடத்தினாங்க, மக்களையும் நெறிப்படுத்தினாங்க. இப்போ குரு விஞ்ஞ அந்த மாதிரியான ஒரு ஆன்மீகத்துல இல்லாம விஞ்ஞானத்தை நம்பிட்டு போரிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இது போல கடத்தப்பட்ட ஓலைச்சுவடிகள் நம்மளுக்கு காசு அச்சரிச்சு கொடுக்குற காரணத்தினால வெளிநாட்டவர்களுக்கு பல ரகசியங்கள் வந்து பரிமாறப்பட்டு அதன் மூலமாக மரணம் இல்லாமல் உயிரை வேறு வேறு இதுல மாத்தி 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 ரீபிளானிஷ் பண்ணிட்டு ஒரே மனிதனை பல ஆயிரம் வருடம் வாழ இயலுங்கிற விஷயங்களை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கு. அது போல கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இத்தனை மக்கள் தொகை தேவையில்லாத விஷயம். அதுனால வந்து அதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கே மக்கள் தொகையை குறைப்பதற்காகவே பல சக்திகள் இயங்குகிறது. ஏன்னா அவர்களே எல்லையற்ற காலம் வாழ்வதற்கு பூமியை வச்சுக்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள் எனக்கு இன்ட்யூஷனா தோணிட்டு இருக்கு, அதுவும் நிகழ்ந்துட்டு இருக்கு. ஆனா நாம் என்ன பண்ணலாம், நம்ம சித்தர்கள் ராஜராஜ சோழன் காலத்தோடு சித்தர்கள் நமக்காக கொடுத்துருச்ச ராஜராஜ சோழன் காலத்திலேயே எத்தனையோ ஓலைச்சுவடிகள்லாம் அழிக்கப்பட்டு அழிஞ்சு அவர் தான் எடுத்துட்டே வந்திருக்கிறாரு பல ஓலைச்சுவடிகளை. அப்போ அந்த காலத்துல நம் சித்தர்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கள் அதிலிருந்து கல்வி முறையில படிப்படியா முன்னேறி வந்திருந்தோம் அப்படின்னா இந்நேரம் மனித குலமே சொர்க்கமா மாறி இருக்கும். ஆனா இப்ப அதெல்லாம் விட்டாச்சு, மிகப்பெரிய கேப் ஆயிடுச்சு. இப்ப நம்ம திருமந்திரத்தை எடுத்து ஆழ்ந்து போயிட்டு இருக்கு, இது கல்விச்சாலையில கூட சொல்லி தரது இல்லை. அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்முடைய பிரம்மசரி கம்யூனிட்டிக்கு தான் மிகப்பெரிய பொறுப்பு. நாம தான் நம் உடலை கல்பு தேகமும் முதல்ல மாத்திரக்கான வழி. ஒழுக்கமா பிரம்மசரியில 12 வருடம் கடக்க வேண்டும்னு பேசிட்டு இருக்கிறது நம்ம மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஆச்சுங்களா. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன், அப்போ நாம் இதுல ஸ்ட்ராங்கா வருவோம். இதுல மிக வலிமையோடு 12 வருட பிரம்மசரியர்களை கடந்து வரணும் பலரும். அப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆற்றல் குறைவு வராமல் இருக்கணும் அப்படிங்கறக்காக காந்த தவம்ங்கிற பயிற்சி நம்ம கொடுத்துருவோம். காந்த தவம் அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட வந்து நம்முடைய உயிரை வெளியில் எடுத்துட்டு போறது இல்லை, உயிரை வெளியில் எடுத்துட்டு போனா பலவீனமாயிரும். ஆனா காந்த தவத்துல நம்முடைய காந்தத்தை மட்டும் வெளியில் எடுத்துட்டு போறோம்ங்களா, பிரபஞ்சம் அளவுக்கு போய். அப்போ நம்ம வந்து அவேர்னஸ் நமக்கு கிரியேட் ஆயிரும். அப்போ அந்த அளவுல இருந்தா ஆற்றல் விரையும் குறை அதிகமாக ஆகாது. அதே பரகாய பிரவேசம் அளவுக்கு பயிற்சி செஞ்சா அப்பர் விதமா பலவீனமாயிரும் உடல். ஏன்னா நம் உடல் கல்பதேகம் ஆகணும், அதுக்கப்புறம் போயிட்டு வந்தா அந்த மாதிரி பாதிப்பு வராதுன்னு நினைக்கிறீங்க. சோ இது வந்து ஒரு சோதனை ஓட்டமா போயிட்டு இருக்குது. கட்டாயமா நம்முடைய பிரம்மச்சரிய சகோதரர்களுக்கு நம்ம தொடர்ந்து பயிற்சி முறைகள்ல ஒருவேளை இந்த பரகாய பிரவேசம் கூடுபிட்டு கூடுபாயிறது எல்லாமே சித்தர் பாடல்கள் நான் இன்னும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு அதை நம்ம பிராக்டிக்கலா செஞ்சும் பார்த்து அது வந்து பாத்தீங்கன்னா அது விடுபட்டு போன அந்த தொடர்புகளை நம்ம இணைப்பதற்கான முயற்சி நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம். இது தொடர்பாக சகோதரர்களுக்கு கிடைச்ச சில விஷயங்கள் இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அதை நம்ம முதல் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு ஒருவரும் நம்ம பிரம்மச்சரிய பயணத்தில் வந்திருக்க ஒருவரும் ஒரு ஒரு சித்தர்களாக மாற வேண்டும். நான் வந்து 1000 நாள் ஒவ்வொருத்தரும் கடந்து வர்றாங்க அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் வந்துட்டாலே இன்னைக்கு திருமூலர் சொல்லின்ற பாடலை பாருங்க, ஒரே ஒரு வருடம் இந்த செய்ய பேச்சு ஆழ்ந்து செஞ்சுட்டு வந்தாலே, ஆழ்ந்து கரெக்டாக செஞ்சுட்டு கரெக்டாக தவ முறைகள் செஞ்சுட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். 12 வருட பிரம்மச்சரியத்துக்கு இணையாக ஒரு வருட பிரம்மச்சரியம் பிளஸ் விந்துஜெயின் பயிற்சியிலேயே அந்த சக்தி கிடைச்சிடும் அப்படின்னு திருமூலரின் பாடல் வழியாகவே நமக்கு தெரிய வருது. ஆகவே இதை நானும் பல முறை சொல்லியிருக்கிறேன், சகோதரர்கள் அதை அருமையை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பலருக்கு பயிற்சிகளாக வந்து வெளிநாடுகளில் கூட லட்சக்கணக்கில் காசு வாங்கிட்டு சொல்லித்தராங்க ஆச்சுங்களா. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ரூட் தெரியாது, புரிஞ்சுதுங்களா, அதனுடைய பேஸ் தெரியாமல் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நாம அதோட ரூட் தெரியும், அதோட பேஸ் தெரியும், திருமூலர்கள் சொன்னது தெரியும், அவங்க சொன்ன பாடல்களை வச்சு தான் நாம் பேசணும் ஆச்சுங்களா. அப்போ திருமூலர் அப்படிங்கிறது அவர் மனித சமுதாயத்துக்காக சொல்லியிருக்கிறார். நாம் வேற வேற பேரை வச்சுட்டு நம்மளை திருத்தாள் சூழ்ச்சினால பலரின் கைப்பாவைகளாக நம்ம இயங்கிட்டு இல்லாம முதல்ல நம்ம மனிதர்கள், மனிதர்களுக்குள்ளாக உயர்ந்த விஷயமா இருக்கிறது அந்த சிவ நீர் உயிர் அணுக்கள் விந்து சக்தி ஆண்களுக்கு. அப்போ அதை வந்து நம்ம பயன்படுத்தி மேலும் மேலும் நம்மை மேம்படுத்திக்கிறதுக்கு உருவாக விஷயங்கள் 1000 நடக்கட்டும். ஆனா நம்ம முடிந்த அளவுக்கு வெளியிலிருந்து உடலில் எந்த ஒரு கெமிக்கல்களையும் எடுத்துக்கூடாது, புரிஞ்சுதுங்களா. ஏன்னா வெளிநாட்டில் பலரும் வந்து இந்த கூடுவிட்டு கூடுவாயிருந்து பரகாய பிரவேசங்கிறது அந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து மக்கள் தொகை வந்து இத்தனை பேர் தேவையில்லை, புரிஞ்சுதுங்களா. அப்போ அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம பைத்தியக்காரர்களாக அவங்க கொடுக்கறதெல்லாம் வாங்கி வாங்கி உள்ள போட்டு நம்ம பலவீனப்படுத்திட்டு இருந்தா இப்போ நாம வந்து தேவையற்ற மனிதர்களாக மாறிடுவோம் ஆச்சுங்களா. நான் சொல்ற விஷயங்களே உள்ளார்ந்து புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரியும், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்வு வளமுடன். அடுத்த கேள்விக்கு போயிடலாங்க.
நவா நவ நவா அப்படிங்கிற சகோதரர் கேட்டிருக்காரு, ஹாய்னா எனக்கு ஒரு சந்தேகம், நாம் விந்து சக்தியை காக்கும் போது நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நம் நன்மை கிடைக்குமா ப்ரோ? பிறகு நாம் முத்திரை பதித்து சொல்லும் போது நாம் தாய் தந்தைகளின் உடல் நலத்தையும் மேம்படுத்துமாறு கூறி அவர்களையும் நல்ல நிலைமைக்கு வரும்படி சொல்லலாமா? அவர்களின் வாழ்க்கையும் நல்லபடியா இருக்குமா ப்ரோ? வாழ்க வளமுடன், நீங்க தவமெல்லாம் செஞ்சுட்டு அவங்களை வாழ்க்க வளமுடன் வாழ்த்துனீங்கன்னா போதும், நீங்க எவ்வளவு முறை வேணாலும் வாழ்க்கலாம். அப்போ அவங்களே இயல்பாக உள்ளார்ந்து தன்னைத்தானே மேம்படுத்திக்குவாங்க. அவங்களுக்கு போய் நீங்க உடனே நீங்க வந்து ரொம்ப டெப்தா வந்து எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இல்லை. எங்க அப்பா வீடு வாங்கணும், எங்க அப்பா கார் வாங்கணும் நீங்க சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா அவர் வாழ்க்க வளமுடன் நீங்க சொல்லலாம். அப்போ தவம் முடிஞ்சோடனே அவங்கள வாழ்த்தலாம், எவ்வளவு முறை வேண்டுமானாலும் வாழ்க்கலாம். ஒண்ணு. அடுத்தது வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் நன்மை நடக்கும் ஆச்சுங்களா. நீங்க பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, நீங்க வீட்டுல ஒருத்தர் வலிமையா இருந்தா அதனால எல்லாருக்கும் நன்மை தானே. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. அப்ப நீங்க பிரம்மச்சரிய வலிமையோடு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினீங்கன்னா எல்லாருக்கும் நன்மையை தான் நடந்துட்டு இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைய தினம் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளைய தினம் பிரம்மச்சரி பயணத்துல முடிந்தால் பூஸ்டர் புத்தகத்தையும் நினைச்சு கொண்டுட்டு வரலாங்க. இன்னைக்கு வந்து வெளியில ஒரே மழையா இருக்கு. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா நாளைய தினம் கொஞ்சம் பெரிய வீடியோவை பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.